அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமானதாக நவகிரகங்களில் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இவையெல்லாம் முக்கியமாக பார்ப்போம் அப்படி இந்த நவகிரக கடவுள்களில் ஏதேனும் நமக்கு தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை விளக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகுவதற்காக சில பரிகாரங்களாக செய்வாங்க அப்படி இன்றைக்கி நாம் குருவுக்கான தோஷம் நீங்குவதற்கான பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னும் குரு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலும் அதே போல் குருவுடைய வழிபாட்டை வியாழன்கிழமை அன்னைக்கு நாம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சில பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரகங்களில் முழுமையான சுபகிரகம் அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பகவான் தான் குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு நவகிரகங்களில் குரு பகவான் தலமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத் சகா ஈஸ்வரர் கோவிலுக்கு காலை எட்டு மணிக்குள்ளாக சென்று தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மற்றும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரத்தை ஆறு மதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று குரு பகவானுடைய அருளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது போன்ற பயணங்களை மேற்கொள்ள முடியாத அதாவது பல கோவிலுக்கு செல்ல முடியாத இதன் நாம நாம் வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படியெல்லாம் விரதங்கள் இருந்து குரு பகவானுடைய தோஷங்களை நீக்கலாம் குரு பகவானுடைய அருளை பெறலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேலும் பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க நம்ம வீட்டிற்கு அருக இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதிக்கு வியாழன்கிழமை தினத்தில் காலை எட்டு மணிக்குள்ளாக சென்று இருபத்தி ஏழு கொண்டை கடலை கோர்த்த மாலையை குருபகவானுக்கு பகவானுக்கு அணிவித்து நான் வழிபட்டு வரலாம் பொதுவாகவே கொண்டைக்கடலை மாலை அப்படிங்கிறது குருபகவானுக்காக மட்டும் சிறப்பாக ச சமர்ப்பிக்கப்படுவது இப்படி கொண்டைக்கடலை மாலை அதாவது தானியங்களால் நகவ நவகிரகங்களை வழிபடுவது நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படி குருபகவானுக்கு பகவானுக்கு உகந்ததாக கொண்டை இருந்து வருது இதனால் வியாழன் கிழமை அன்னைக்கு இந்த கொண்டைக்கடலை மாலையை நாம் அணிவித்து வழிபடலாம் இதேபோல் மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி வழிபடுவதும் வழக்கமாக கொண்டு கொண்டிருக்கலாம் அதாவது மஞ்சள் நிற இனிப்பு வகையை நைவேத்தியமாக செய்து குரு காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை த நாம் துதித்து வந்தோம் அப்படின்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதே இந்த பரிகாரத்தை குறைந்தது ஒன்பது வாரங்கள் முதல் இருபத்தி ஏழு வாரங்கள் வரை செய்து வந்தோம் அப்படின்னா குரு பகவானுடைய முழுமையான அருளை பெற முடியும் அதே போல் குருவால் ஏற்படக்கூடிய ஏதேனும் தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அவை அனைத்தும் விலகும் அப்படிங்கிறதால ஒன்பது வாரங்கள் முதல் இருபத்தி ஏழு வாரங்கள் இவற்றை கடைபிடிக்கலாம் இந்த இரண்டு பரிகாரங்களையும் செய்ய முடியாதவங்க வீட்டில் ஒரு வியாழன்கிழமை தினத்தில் குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற இனிப்பு வகைகளை உண்ண கொடுக்கலாம் குரு பகவானுடைய வாகனமான யானை இருக்குது கோயில் யானைகளுக்கு வாழைப்பழங்கள் மற்றும் கரும்பு போன்றவற்றை உண்ணக் கொடுப்பது நமக்கு குருவுடைய முழுமையான நல்லொருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல வேதங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறாரு எனவே நம்மளால முடிந்த வரைக்கும் நாம் நம்மளுடைய சக்திக்கு ஏற்றாற் போல வேத பாராயணம் செய்யும் வேதியர்களுக்கு மஞ்சள் நிற துணிகளை வஸ்திர தானம் செய்வது அதே போல ஜாதகத்துல குரு திசை குரு புத்தியில கெடுதலான பலன்களை அனுபவிப்பவர்கள் குரு கிரக தோ பெற்று செல்வம் மற்றும் இன்ன பிற தோஷங்களை நீங்குவதற்கு கிடைத்து சிறப்பாக வாழ குரு பகவானுடைய அருளை புரிவதற்காக போன்ற விரத முறைகளும் இது போன்ற கோவிலுக்கு சென்று வழிபடுவதையும் நாம வழக்கமாக வைத்துக்கலாம் நீதிநெறி தவறாம நேர்மையாக வாழ்றவங்க மற்றும் கல்வி கலைகளை போதித்த ஆசிரியர்கள் குருக்களை மதித்து பணிவிடை செய்பவர்கள் அனைவருமே குரு பகவானுடைய அன்பிற்கு பார்த்தம் பாத்திரமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களுக்கு உரிய காலத்தில் அனைத்து நற்பலன்களையும் அளிப்பவர் குரு பகவான் தான் குருவுருடைய அருளை தொடர்ந்து பெறுவதற்கு வியாழன்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து மேலும் நாம் அதனுடைய நன்மைகளை பெற முடியும் எப்போதுமே மஞ்சள் நிற கை குட்டை அல்லது துண்டு போன்ற ஏதேனும் ஒன்றை எப்போதும் நம்முடன் வைத்துக்கொண்டிருப்பது சிறந்தது குருவுடைய அருளை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதால சில பேர் எப்போதுமே மஞ்சள் நிற ஆடையுடன் இருப்பாங்க போல குரு பகவானுக்கு கொண்டை சுண்டல் இவையெல்லாம் நெய்வேதியமாக செய்து மாலையாக கொடுப்பதை காட்டிலும் நெய்வேத்தியமாக செய்து மக்களுக்கும் கொடுக்கலாம் இதுவும் நமக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டவை அனைத்தும் விலகி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது போன்ற கொண்டை நாம் விநியோகம் செய்யலாம் அதே போல் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பது அவர்களுடைய ஆசையை நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் வியாழன்கிழமை தோறும் விரதம் இருந்து வடக்கு முகமா நெய் விளக்கு ஏற்றியும் வழிபடும் படலாம் அதே நேரத்துல ஞான மார்க்கத்தை நாடும் நண்பர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரலாம் வியாழன்கிழமை தான் அப்படின்னு கிடையாது எந்த நாளிலுமே அவரை வழிபடலாம் அதே போல மன சஞ்சலத்திற்கு உள்ளாகக்கூடிய எந்த நேரத்திலும் தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதியில் அவருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலாம் மேலும் குழப்பங்கள் அகன்று மனம் தெளிவடையும் இந்த குரு பயிற்சி நாளன்னைக்கு நாம ஞான குரு வேறு நவகிரக குரு வேறு அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டு அதே போல குரு பகவானுக்கு வழிபட்டு வருவது இந்த நன்மையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அவருக்கான பரிகாரங்களையும் முழுமையாக செய்து வழி மேலும் இந்த உலகத்துல நாம ஆனந்தமா வாழ்ந்துட தேவையான அனைத்து சுகங்களையும் அருள்பவர் குருபகவான் பகவான் அப்படின்னு சொல்றாங்க குரு பலம் இருந்தால்தான் திருமணமே நடைபெறுமா பலருக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்து வரும் அதாவது தடைப்பட்டு கொண்டே போகும் அப்படி இருக்கிறவங்க குரு வழிபாட்டை மேற்கொண்டு வரலாம் குருவுடைய அனுகிரகம் இருந்தால் பிள்ளை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பிள்ளை பேர் இல்லாதவங்களும் குரு பகவானுடைய வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வரலாம் திருமண தடை நீங்கவும் புத்திரபாக்யம் கிடைக்கவும் உயர்கல்வியில் இடம் பிடிக்கவும் குருவுடைய அருளை வேண்டி பரிகாரம் செய்ய வியாழன்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே உகந்த நாள் அதனால் இந்த நாளை பயன்படுத்தி குருவுக்கான பரிகாரங்களை செய்து வரலாம் அவ்வாறு பரிகாரம் செய்ய விரும்புபவர்கள் இந்த குரு பயிற்சி நாளிலும் கூட வரக்கூடிய வியா வியாழன் அனைத்து நவகிரகங்களில் வடக்கு நோக்கி கூடிய வியாழன் பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்தும் வழிபட்டு வரலாம் அதாவது குருவுக்கான வழிபாடுகள் அதே போல குருவுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கான முக்கிய நாளா குரு பயிற்சி நாளும் சொல்லப்படுது அதனால அந்த நாளையும் தவற விடாம குரு பயிற்சி நாளிலும் குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வரலாம் அதே போல் தொடர்ந்து எளிமையான வழிபாடுகளாக குரு பகவானுக்கு வியாழன்கிழமை அன்னைக்கு வழிபாடு மே மேற்கொண்டு வழிபட்டு வரலாம் அப்படி நாம் வியாழ்கிழமைகளில் குரு பகவானுக்கான விரதத்தை மேற்கொண்டு வழிபட்டு வரோம் அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் உணவு எதுவும் அருந்தாமல் இருப்பது விரதத்துடைய முழுமையான பலன்களை கொடுக்கும் அன்றைக்கு தினம் குரு பகவானுக்கு உரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பது நல்லது அதே போல் மாலை வேளையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு தானமாக அளிப்பது நல்லது அப்படின்னு பார்த்தோம் மேலும் இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு கிழமை விரதத்தை நிறைவு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கணும் அப்படி செய்தோம் அப்படின்னா அந்த விரதத்திற்கான முழுமையான பலனை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம ஜாதகத்துல குரு கிரக தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த விரதம் அனுஷ்டிப்பதால எல்லா தோஷமுமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரங்கள்ல சரியான வருமானம் இல்லாதவங்க குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவங்க இந்த விரதங்களை மேற்கொள்வதால குரு பகவானுடைய அருளை முழுமையாக கிடைக்கப் பெறுவாங்க தொழில் வியாபாரங்கள்ல சிறந்து செல்வ வளம் பெருகி சிறந்த வாழ்க்கை உண்டாகும் அப்படிங்கறதால குரு பகவானுடைய வழிபாட்டை நாம தொடர்ந்து மேற்கொண்டு வரலாம் பொதுவாகவே வாரத்தில் ஏழு நாளுமே ஒவ்வொரு கடவுளை வழிபடுவதற்கான வழிவகைகள் சொல்லுவாங்க பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் அடிப்படையாக ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது தடை இருந்துக்கிட்டே இருக்குது சுபகாரியம் நடக்கலை குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் இந்த நாளில் இந்த நவகிரக பகவானாக தான் வழிபடணும் அப்படின்னு தெரியாமலே பல பேரும் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க பொதுவாக கூட நவக்கிரக வழிபாட்டை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வரலாம் அதே போல் இப்படி மேற்கொண்டு அவர்களுக்கான தானியங்களை படித்தோ அல்லது அவர்களுக்கான விளக்கை ஏற்றி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த தோஷங்கள் நீங்க நீங்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல சிந்தனைகள் பிறக்கும் நல்ல வழிவகை பிறக்கும் மகிழ்ச்சியான குடும்பம் அமையும் அப்படிங்கிறதால இது போன்ற நவகிரக வழிபாடு செயல்பாடுகளை நாம் மேற்கொண்டு வரலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குரு பகவானுக்கான வியாழன்கிழமை விரதத்தை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் குரு பகவானுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்